வணக்கம் சினிமா லவ்வர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சமந்தா அவர்கள் நடிச்ச யஷோதா படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ரிவ்யூ. அம்மா பாடுறலாலி அவனுக்கு ஒரு முத்த ரிவ்யூக்குள்ளே போகிற மாதிரி, லாஸ்ட் வீக் வந்து சமந்தா அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, ஒரு ஹார்ட் சிம்பிள் ஹோல்ட் பண்ணி ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரில் ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க. சரணடா ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்க போனால், மயோசைட்டிஸ் சொல்லி ஒரு ரேரான கண்டிஷன், ஒரு டிசீஸ்னால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ நான் படித்த அளவுக்கு வந்துட்டு மயோசைட்டிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்ல போனேன், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் மசில்ஸ். இது வந்து உங்கள் பாடி வீக்காகும், உங்களுக்கு வந்துட்டு பெயின் கொடுக்கும், ஏக்கிங் ஆஃப் மசில்ஸ். அப்புறம் ஒரு நார்மல் கண்டிஷன் டு அக்ரெசிவ் கண்டிஷன் சொல்லி ஒன்று இருக்கா. ஸோ ஒன்ஸ் இந்த அக்ரெசிவ் பாயிண்ட் தொடும்போது வந்துட்டு யூ ஹேவ் டு ரீலி கோ த்ரூ அ லாட். இந்த சென்ஸ் வந்துட்டு நிறைய பெயின் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் ஆக்சுவலி அந்த இடத்துல. ஸோ அதனால தான் வந்துட்டு ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சு ஷீ இஸ் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் பெயின் அண்ட் லாட் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெஸ். அது சீக்கிரமாக முடிஞ்சிடும் நினச்சிருப்பாங்க, பட் இட் வில் டேக் டைம். படித்தவருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட் வில் டேக் டைம். ஸோ அவங்க ஸ்டீராய்ட்ஸ் தான் இருக்கணும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ மேபி அவங்க ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து கண்டுபிடிச்சனால ட்ரீட்மெண்ட் அப்புன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இருந்தாலும் வந்துட்டு அவங்க ஒரு நியூட்ரினிஸ்ட் வச்சுருக்கணும், ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கணும். ஸோ இங்கேருந்து அவங்க லைஃப் வந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுதுன்னு ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சு போச்சு. ஸோ ஸ்டே ஸ்ட்ராங். ஐ நோ இட்ஸ் ஈஸி டு சே, பட் இட் இஸ் நாட். அது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், பட் ஹோப்ஃபுல்லி அவங்க ஃபேன்ஸோட ப்ரேயர்ஸ் அண்ட் லவ் எப்போவுமே அவங்க கூட இருக்குது சமந்தா அவர்களே. ஸோ கெட் வெல் சூன் அண்ட் கம் பேக் ஸ்ட்ராங். ஹரி ஹரிஷ் அவங்க இந்த படத்தோட வந்து டேரக்டர்ஸ். ஸோ இவங்க வந்துட்டு நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், நிறைய த்ரில்லர் படம் எடுக்கிற ஒரு டேரக்டர்ஸ் இவங்க. ஸோ மின்னலை பீடித்து, மின்னலை பீடித்து, வா வாட் அ பியூட்டிஃபுல் சாங். அந்த சாங் நினைக்கிற நிறைய பியூட்டிஃபுல் சாங்ஸ் வந்து மணிஷர்மா அவர்கள் நம்ம கொடுத்துருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர். இது போக வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் அப்புறம் உன்னி முக்கன் சொல்லி நிறைய பேர் படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு பேன் இந்தியா படம், இந்த படம் வந்தாலும் பேன் இந்தியா தான் இனிமே அது மாதிரி ஆகிப்போயிடுச்சு. ஸோ சமதா அவர்கள் இப்படி ஒரு ஒரு ப்ராப்ளம் இருந்து கூட வந்துட்டு அவங்க பயங்கரமாக ஸ்டன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ராமிசிங்காக இருக்குது ஆக்சுவலி. ஸோ என்ன இந்த பேஸ்லைன் அப்படின்னு பார்க்க போனால் வந்துட்டு சமந்தா அவர்கள் வந்து காசுக்காக, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணிக்காக வந்து சரோகேட் மதராக மாறுறாங்க. பட் இந்த சரோகேட் மதருக்கு பின்னாடி வந்துட்டு பயங்கரமாக ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ யார் இந்த வில்லன், யார் இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சமந்தா அவர்கள் கண்டுபிடிச்சி அடித்து பிடிச்சி திம்சப் பண்ணி இந்த படத்தை சூப்பராக முடிக்கிறாங்களா இல்லையா தான் இந்த படத்தோட மெயின் பேஸு. ஸோ இந்த படம் வந்து வரக்கூட நவம்பர் 11th வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து வெற்றி அடையும் நம்பலாம். ஸோ அது வரைக்கும் இந்த ட்ரெய்லரை பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், என்ஜாய் சினிமாஸ்.